வணக்கம். செங்கதூர் செய்திகளுக்காக சக்தி சாதனா. வேளாண் திருத்தம் சட்ட மசோதாக்களை வாபஸ் பெற வேண்டி தொழிற்சங்கங்கள் சார்பில் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தலைமை தபால் நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை அனைத்து தொழிற்சங்கங்கள் LBF, CIDU, AIDUC, AICCDU சார்பில் தொழிலாளர் நலத்திருத்த சட்டம், மின்சார திருத்த சட்டம், 3 வேளாண் சட்டங்கள், அத்தியாவசிய பாதுகாப்பு சேவை அவசர சட்டம் இவைகளை திரும்ப பெற கோரி மத்திய பாஜக அரசை கண்டித்து AIDUC மாவட்ட கவுன்சில் தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறை தனியார் மயப்படுவதை நிறுத்த வேண்டியும், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து கொரோனா காலகட்டத்தில் ஒரு நபருக்கு 10 கிலோ உணவு தானியம் வீதம் 6 மாதங்களுக்கு விலையில்லாமல் வழங்க வேண்டியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் மயிலாடுதுறை ரயில் நிலையம் முன்பு SREES தொழிற்சங்கம் சார்பில் ரயில்வே நிலையங்களை தனியாருக்கு தாரி வார்க்கும் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.